Sir, good morning. It was a pleasure talking to you. Please sit down. How about this office? Do you like this? Actually, we are a big caterers, you know. Because in India, they are all uneducated youths everywhere. So that's why we started this. Okay, we are a big caterer, sir. International, worldwide. We know everything. Actually, I forgot to ask your name. What's your name, actually? Sir, what is your name? Illa sir, your name. Name. Sir. What is your name? உங்க பேர் என்ன? இப்பதாங்க புரியுது என்ன பேசுறீங்க. பேரை கேட்டீங்களா? என் மேல காட்ட முந்துங்க. இல்ல சார், இவ்வளவு நேரம் அப்ப புரிஞ்ச மாதிரியே மண்டையாட்டீங்க. அது சும்மா சப்போர்ட் காட்டிட்டு இருந்தாங்க. சப்போர்ட் மாட்டாதீங்க சார், உயிரே போயிருச்சு கொஞ்ச நேரத்துல. சாரி சார். சரி ஓகே சார். சார், ஆக்சுவலி நாங்க வந்து நிறைய வந்து பேக்கேஜஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க பாருங்களேன், இதெல்லாம் எடுத்து பாருங்களேன். பாக்கலாம் சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், இது பாத்துக்கிட்டீங்கன்னா நண்டு ஃப்ரை பண்றப்போ நம்ம பசங்களை வந்து மலேசியால வச்சு போட்டோ பண்ணு சார். இது வந்து என்னன்னு நினைக்கிறீங்க? கத்திரிக்காய். கத்திரிக்காய் வறுக்கிறப்போ கனடால புடிச்சது. சரிங்க, அப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படி திருப்பி பண்ணுங்க. இது பிரெஞ்சு சார், பிரான்ஸ்ல. ஆமா, இது வந்து என்னன்னா பிரான். பிரானை வந்து உயிரோட ட்ரங்கன் பிரான் சொல்லி ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஓஹோ சார், எல்லாமே ஃப்ரீ சார். படிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை, படிச்சுக்கிறப்பே வேலை. அது எப்படி? அதாவது டிக்கு முன்னாடி இ அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க, ஆனா நாங்க அப்படி பண்றது இல்ல சார். அதான பாத்தீங்கன்னா பயன், நாங்க வந்து இக்கு முன்னாடி ஏக்கு முன்னாடியே இ. அவங்க வேறங்க, நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க முன்னாடி இ. ஆமா, டிகிரிக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட், நாங்க அட்மிஷனுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட். அற்புதமா இருக்கு. அதான் ஏக்கு முன்னாடி இ. எப்படிங்கிறது தெரியல என்ன தம்பி. நல்லா நல்லா இங்க கொஞ்சம் தோடா சார், மூஞ்சி நல்லா இல்ல, அவரங்களை தொடச்சிட்டீங்களா? போங்க, வடசட்டி அந்த முக்குல இருக்கு, நான் சொன்னேன்னு சொல்லி எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிருங்க. போயிருங்க. பாத்தீங்களா என்ன சார் இது? திடீர்னு எழுந்திரிச்சு ஏதாவது படத்தமா கொண்டு போயிட்டாப்ல தம்பி. அவர் நம்ம ஸ்டூடெண்ட் சார், பாத்தீங்களா இல்லையா? ஏக்கு முன்னாடி இ, அட்மிஷனுக்கு முன்னாடியே வேலை கொடுத்தாச்சு. இதுதான் வேலை, ஈஸியா இருக்குதுங்களே. அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவர் பையன் தான். உங்க பையனுக்கும் நல்ல வேலையா கொடுத்துடலாம் சார். நோ ஃபீல். ஓகே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா சார், அதுக்கு முன்னாடி இந்த வேலை எல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வேலை எல்லாம் இருக்கும் ஆகும் சொல்லுங்களேன். வேலையா சார்? வேலை ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. ஊர்ல இருந்து ஒரு 100 பசங்களை அப்படியே வண்டியில அடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்து உங்களை மாதிரி இழுச்சாவ பசங்க வந்து சேர்த்து விட்டுருவாங்க. அவங்களை எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த மாதிரி வறுக்கிறது எப்படி, பொறிக்கிறது எப்படி, எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஃபாரின் கூட்டு போயிடுவோம். ஃபாரின் கூட்டு போய் அவங்க எல்லாரும் 5-star ஹோட்டல்ல வேலை பார்க்க விட்டுருவோம். அப்படிங்களா? அருமையா இருக்காங்க. அப்ப இந்த வரும்போது ஒரு பையன் பானிபூரி வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்களா? ஆமா, பானிபூரி, பானிபூரி, ஃப்ரைட் ரைஸ், அப்ப வேற என்ன, நூடுல்ஸ், இப்ப சவர்மா, எல்லாம் எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். ரோட்டுக்கிழமா இருக்குங்களா சொல்றதெல்லாம்? அப்புறம் சொல்லி கொடுத்தா அங்கதான் வேலை பார்ப்பான். இல்ல சார், அந்த இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோட்டு கடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எவ்ரி ஐட்டம்ஸ் வீ நோ ஹவ் டு ட்ரை. ஓகே, வரும்போது ஒரு கல்யாண மண்டபம் போட்டுருக்கீங்களா பில்டிங் வெளியே? நம்ம பில்டிங் தான் சார், நம்ம காலேஜ் பில்டிங். கல்யாண மண்டபம் போட்டுருக்கீங்க? வாடகை எடுத்தா அப்படித்தான் இருக்கும். வாடகை எடுத்தீங்களா? இல்ல சார், வாடகைக்கு நாங்க கல்யாணத்துக்கும் விடுவோம். ஏழை மக்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்போம். இங்க படிக்கிறாங்க இல்ல, இவங்களுக்குள்ளே லவ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். அருமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்படி என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நல்ல பண்ண பார்த்து நீங்க செஞ்சு விட்டுருங்க. பண்ணிடலாம். அப்புறங்க இந்த இன்னொரு பில்டிங் பக்கத்துல இருக்குங்களா, அதெல்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க சார்? ஒரு ஃப்ளோர்ல வடசட்டி, அதுக்கு மேல ஃப்ளோர்ல நல்லெண்ணெய், கீழ பருப்பு. இன்னொரு ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா கீழ வஞ்சர மீன், சிக்கன் 65 பவுடர் மேல, அதுக்கு மேல சிக்கனு. அப்படியே எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி எல்லாம் ஃப்ரை ஆகி வந்துடும். எல்லாம் பண்ணிடுவோம் நாங்கள். சரிங்க, அப்போ எனக்கு அட்மிஷன் போட்டுடலாங்களா? போட்டுடலாம். ஆ சரி சார். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் யாருக்கு அட்மிஷன் வாங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா வசதியாக போயிடும். உங்க பையனுக்கா? ஓகே சார். உங்க பிள்ளை வந்து எந்த வருஷம் சார் பிறந்தாரு? அது தெரியாதுங்களா? மறந்துருப்பாரு போல. சரி ஓகே சார். ஆனா பொண்ணா? எனக்கு பையன் தானங்க பிடிச்சிருக்குது, ஆனா எங்க ஆத்தா வந்து பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இல்ல சார், உங்க ஆத்தா அதை பத்திலாம் நான் கேட்க வரல. சரி, நான் கேட்கறது உங்க பையன், அது உங்க குழந்தை இருக்குல்ல, அது ஆனா பண்ணான்னு சொல்லுங்க. என்ன அது? எனக்கு பையன் தானுங்க இஷ்டம். சரி, எங்க அம்மா தான் அது மாதிரி பொண்ணு தாண்டா வீட்டுக்கு நல்லது
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது இருந்துட்டு போட்டு சார் ஆனா பொண்ணான்னு சொல்லுங்க, நான் அதை ஃபில் பண்ணணும். அது எப்படிங்க தெரியும்? இல்ல நீங்க உங்க பேர் சொல்லுங்க, ஆனா பொண்ணா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். பேரு தெரியாதுங்க. பேரும் தெரியாது? தெரியாது. இல்ல சார் புரியல எனக்கு. பேர் வைக்கவே இல்லைங்க. வைக்கலையா? இது எப்படி வைக்காம எப்படி இவ்வளவு நாள் ஒரு நியூமராலஜி இப்படி மாத்தி வைக்கலாம்னு வச்சிருக்கீங்களா? அப்படி கூட சொல்லலானுங்க. எப்படி பிறந்தவனே சாமி பேராத வச்சிருக்கீங்கல்ல? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் வைக்கலாம். பேரு தெரியாம எப்படி சார்? சரி நீங்க பிளஸ் டூ சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் அதுல வந்து பாத்துக்கிறேன். சர்டிஃபிகேட்டா? யாரா வேணும்? குழந்தைய பிறக்கல. குழந்தை பிறக்கலங்க சார். நேற்று தான் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டு வந்திருக்கேன். ஓ, ஸ்கூலுக்கே நேற்று தான் அட்மிஷன்? ஆமாம். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? நானே சும்மா பார்த்தேனுங்க. ஊரில் சொல்லிக்கிட்டாங்க, அதாவது எல்கேஜி வந்து முன்னாடியே அட்மிஷன் போட்டணும் அப்படின்னு. எல்கேஜி சின்ன படிப்புங்க, அதுக்கே அப்படின்னா இது எவ்வளோ பெரிய படிப்புங்க. அவன் இன்றைக்கே போட்டச்சலான்னு வந்துட்டேங்க. ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் காத்தா. ஓ, பொண்ணை எப்போ தான் பார்க்குறேன்? ஆமாம். ஓ சூப்பரியா. அடுத்த மாதம்லாம் கண்ணாராக இருக்கேன். இல்லை எனக்கு இங்கே ஏதாவது எழுதியிருக்கா? எது இல்லைங்க. இல்ல இங்க ஏதாவது எழுதி இருக்கா? எது இல்லைங்களா? இல்ல முன்னாடி ஏதாவது எழுதி போட்டிருக்காங்களா? ஐயோ தெரியலங்க. எழுதி படிக்க தெரியாது. தெரியாது, எழுத படிக்க தெரியாது. இந்த புக்ல எழுதி இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமா இருக்கும். கீழே ஏதோ 10 ரூபா விழுந்துருக்கு பாருங்க. எங்கங்க? அச்சனா.